வெல்கம் டு செப் விசம். நாம் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மூணு பொருள் மட்டுமே வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதில் மிளகாவத்தல் நாலு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்துருக்க மிளகாய் பார்த்தீங்கன்னா மீடியமான அளவில் காரம் இருக்கும். இன்றைக்கி இந்த சட்னி செய்கிறதுக்கு வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலைக்கு பதிலாக வறுக்காத பச்சைக்கடலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலைங்கிறதுனால சீக்கிரமாகவே வறுப்பட்டுடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கடலை வறுக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு வறுப்பட்டால் போதும். இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கணும். தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். ஃபஸ்ட்லேயே எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் பத்தலைனா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். வறுத்த பொருள்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சட்னிக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை எடுத்திங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு குறகுறப்பாக இருந்தால் போதும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். கெட்டியாக துவையல் மாதிரி இருக்கிறதோட இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.